செவன் தமிழ் பொறுப்பும் பொது நலமும் பனிச்சறுக்கு போட்டியிலேயே பனிச்சறுக்கு ஹாக்கி பனிச்சறுக்கு ஸ்கேட்டிங் போன்ற விளையாட்டுகளை பார்த்திருப்போம். ஆனால் சுவிட்சர்லாந்தில் பனிச்சறுக்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அந்த சுவாரஸ்யமான பனிச்சறுக்கு காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. பனிச்சறுக்கு மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி 9 சுற்றுகளாக உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இதன் 8வது பனிச்சறுக்கு மாரத்தான் போட்டி சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் சுவிட்சர்லாந்து, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட 50 நாடுகளிலிருந்து 13,000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த நீண்ட தூர பயணப் போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியானது சஃப் கிராமத்தில் தொடங்கி மோர்டிஸ் வரை 42 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக வீரர் வீராங்கனைகள் அனைவரும் பனிச்சறுக்கில் பயிற்சி மேற்கொண்டும் உடற்பயிற்சி செய்தும் போட்டிக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். மலைகளுக்கு இடையே பனிச்சறுக்கு மாரத்தான் போட்டியில் வீரர்கள் அனைவரும் எறும்பு போல இலக்கை நோக்கி நகர்ந்து சென்றனர். போட்டி தொடங்கியதும் வீரர்கள் அனைவரும் வேகமாக பனிச்சறுக்கில் பயணம் செய்தனர். கால்களில் ஸ்கேட்டிங் உபகரணங்களை மாட்டிக்கொண்டு நடத்திய மாரத்தான் போட்டிகள் அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. வீரர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சறுக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்திய காட்சி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இருப்பினும் சில வீரர்கள் பனிச்சறுக்கில் வழுக்கி கீழே விழுந்து மீண்டும் எழுந்து போட்டியை தொடங்கினர். இறுதியில் ரஷ்ய வீரர் சார்னோசாவ் சுவிட்சர்லாந்து வீரர் ரோமரை கடைசி 1 நிமிடத்தில் முந்தி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். ரோமன் ஃபோர்ஜர் 2வது இடம் பிடித்தார். எல்லா போட்டியுமே ரொம்ப நல்லதா இருந்தது. சில சமயம் ஈஸியா இருக்கும், சில சமயம் கஷ்டமா இருக்கும். இது நல்ல அனுபவமா இருந்தது. கடைசியா ரோமரை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வெற்றி எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். இதன் 9வது மற்றும் கடைசி சுற்று உக்ரா மாரத்தான் போட்டி ரஷ்யாவில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. விளையாட்டு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.